ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஒரு ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இது பார்த்திங்கன்னா ரவை, அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துடுங்க. ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிடுங்க. ரவை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து ஒரு காக்கப் அளவுக்கு தயிர், தயிரையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. அந்த ரவையும் வந்து தயிரும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துடுங்க. அப்போ வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்து மிக்ஸ் ஆகி வரும். நம்ம வந்து ரவை போட்டிருக்கனால வந்து இதை வந்து உடனே பண்ண முடியாது. ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் மூடி வச்சுருங்க. அப்போ நல்லா சாஃப்ட் ஆகிரும், ரவையும் வந்து நல்லா வந்து ஊறி இருக்கும். அதனால தான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணி எடுத்து நல்லா வந்து கட்டியாக இருக்கும், பார்த்தாலே தெரியும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நான் வந்து வேக வச்சு தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வந்து கையாலே வந்து மேஷ் பண்ணிக்கிடுங்க. மேஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த அந்த ரவை, தயிர் அந்த மிக்சர் கூட இதை வந்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பிசையும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து ரெண்டையும் சேர்த்து பிசையும் போது நல்லா சாஃப்டாக கிடச்சிரும். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க, நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ வந்து பிசைஞ்சு எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. சாட் மசாலா இல்லாட்டி வந்து போட வேண்டாம். லெமன் ஜூஸ் வேணால் லைட்டாக வந்து ஊற்றிக்கிடுங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் போட்டுட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துடுங்க. அந்த மசாலா உப்பு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும், அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து நான் வந்து பிசைஞ்சு வந்து எடுத்தாச்சு. மாவும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ ஒரு ப்ளேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருங்க. கையில் வந்து லைட்டாக வந்து எண்ணெயை போட்டுவிடுங்க. எண்ணெயை போட்டு நல்லா வந்து தடவிட்டு இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துடுங்க. ஒரு பால் சைஸுக்கு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து உருட்டிடுங்க. இதில் வந்து நம்மளோட விருப்பத்துக்கு நம்ம வந்து ஷேப் வந்து எடுத்துக்கிடலாம். நான் வந்து என்னை பார்த்திங்கன்னா இது வந்து ஒட்டாமல் வரவங்களுக்காக தான் கையில் வந்து எண்ணெய் போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்து போட்டுட்டு லைட்டாக வந்து ரோல் பண்ணிவிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் வந்து லைட்டாக வந்து போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஏன்னா வந்து ரவையும் உருளைக்கிழங்கும் போடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. அதனால தான் இந்த மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைஸில் வந்து இருக்குது. இந்த ஷேப்பு தான் வேணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நீங்களும் உருண்டையாக கூட பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து எண்ணெயை வச்சுருக்கேன். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதிலேருந்து பாதி எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து போட்ட உடனே வந்து ஆப்பையை வச்சு கிண்டக்கூடாது. அப்படி பண்ணும்போது வந்து உடைய ஆரம்பிக்கும். அதனால தான் கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் ஒரு 1 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது வந்து எல்லாமே வந்து ஒன்றோடி ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். அதனால தான் இப்போ வந்து கொஞ்சம் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்பையை வச்சு அந்த எண்ணெயை வச்சு மேலே இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது மேலேயும் வந்து நல்லா வந்து குக் ஆகி வரும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அடியில் வந்து கிடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து மிதந்து வந்திருக்கும். அதேமாதிரி அந்த பபிள்ஸ் எல்லாமே நல்லா வந்து அடங்கியிருக்கும். இந்த டைம் நம்ம அதை வந்து எடுத்துடலாம். இதே மாதிரியே வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு. இது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா சாஸ் கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மயோனைஸ், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். வெளியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ள வந்து சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.